நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தலைவர் 171 எல்சியூவில் வராது, இது ஒரு ஸ்டாண்டலோன் மூவின்னு லோகேஷ் இப்போ ஒரு இன்டர்வியூவில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஒரு வித்தியாசமான ஜானரில் எக்ஸ்பெரிமெண்டல் மூவியாக இது இருக்கும். இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் பிளே பண்ண போகிறா, அந்த ரோல் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு பக்காவாக ஃபிட் ஆகுமா? அதே மாதிரி ஸ்டார் காஸ்ட்லேயும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குங்கிற மாதிரி லோகேஷ் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட்டில் யாரெல்லாம் உள்ள வர போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லோகேஷோட டைரக்ஷனில் அனிருத் மியூசிக்கில் அன்புரி மாஸ்டர்ஸ் இந்த படத்துக்கு ஸ்டன்ட் கோரியோகிராஃபி பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் இயரில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனில் இந்த படமாக ரெடியாக போகுது. விக்ரம் பிரபுவோட ரைடு தீபாவளி ரிலீஸ்னு இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. சிவராஜ்குமார் ஆக்டிங்கில் 2018 வந்த கன்னட மூவி தகருவோட ரீமேக் தான் இந்த ரைடு. கார்த்திக் நூர்த்தரோட டேரக்ஷன்ல முத்தையா இதுக்கு டைலாக்ஸ் எழுதியிருக்காரு. விக்ரம் பிரபு, ஸ்ரீதிவ்யா, அனந்திகா, ரிஷி ரித்விக், சவுந்தரராஜா இதில் நடிக்கிறாங்க. மியூசிக் சாம் சிஎஸ். ரைடு ஒரு ஆக்ஷன் மூவி. ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் இந்த தீபாவளிக்கு மொத்தமாக 3 படங்கள் ரிலீஸ் ஆகும்னு இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம கார்த்தியோட ஜப்பான், லாரன்ஸ் எஸ்ஜி சூர்யாவோட ஜிகர் தண்டா 2, விக்ரம் பிரபுவோட ரைடு, ஜிகர்தண்டா டபுளக்ஸா தமிழ்நாடுல ரெஜெண்ட் ரிலீஸ் பண்ண போறதா இப்போ அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. நம்ம தனுஷோட கேப்டன் மில்லர்ல அருவியில வந்த அதித்தி பலனும் ஒரு முக்கியமான ரோல்ல வர போறாங்க. இது வரைக்கும் இவங்களோட ரோலை பெருசா ரிவீல் பண்ணல. ஆனா இந்த கேரக்டரை வச்சுதான் செகண்ட் பார்ட்க்கு லீட் கொடுப்பாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல ஜி பிரகாஷோட மியூசிக்ல கேப்டன் மில்லர் டிசம்பர் 15 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும்.